கர்நாடகாவின் துங்கபத்ரா அணையில் ஒரு கதவணை ஒன்று உடைந்து ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டதால் அணையிலிருந்து அதிகளவில் தண்ணீர் வெளியேறியது. இதனால் துங்கபத்ரா பாசன மண்டல தலைமை பொறியாளர் அங்கு ஆய்வு செய்ததில் அணையில் உள்ள 19வது கதவு பழுதடைந்துள்ளதாக கூறினார். அணையின் 69 ஆண்டுகால வரலாற்றில் இதுபோன்ற சம்பவம் நடப்பது இதுவே முதல் முறை என கூறப்படுகிறது. தற்போது 29 கதவணைகள் திறக்கப்பட்டு வினாடிக்கு 70,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்படுவதால் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.